விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை அடுத்த சொக்கநாதன் புத்தூரில் 5000-க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். நவம்பர் 1ஆம் தேதியான இன்று அப்பகுதியில் கிராம சபை கூட்டம் ஊராட்சித் தலைவர் சாந்தி தலைமையில் நடைபெற்றது. கிராம சபை கூட்டம் நடைபெறுவது குறித்து முறையான தகவல் அளிக்கவில்லை என கூறி கூட்டத்தின் தொடக்கத்தில் ஊராட்சி செயலர் சீமானிடம் பொதுமக்கள் வாக்குவாதம் செய்தனர். மேலும் ஒரே ஊராட்சியில் பல ஆண்டுகளாக ஊராட்சி செயலர் பணியாற்றி வருவதாகவும் குற்றம் சாட்டினர். ஊராட்சித் தலைவர் சாந்தி பொறுப்பேற்று 3 ஆண்டுகளாக இதுவரை குடிநீர் பிரச்சினை சரி செய்யப்படவில்லை எனவும் அடிப்படை வசதிகள் போதுமான அளவு ஏற்படுத்தி தரவில்லை எனவும் ஊராட்சித் தலைவரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஊராட்சிக்கு ஒதுக்கப்படும் நிதியில் ஊராட்சித் தலைவர் பல்வேறு மோசடி ஊழல் செய்வதாகவும் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து ஊராட்சித் தலைவரின் கணவர் கடல்கனி என்பவர் வெள்ளைத்தாளில் தான் செய்த திட்டங்கள் குறித்து எழுதி வந்ததை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். கிராம சபை கூட்டம் இன்னைக்கு புறக்கணிச்சிருக்கோம். நாங்க கிராம மக்கள் எல்லாம், அதாவது ஒரு 20-30 பேர் தான் வந்திருக்காங்க. இந்த கிராம சபை கூட்டம் வந்து யாருக்குமே தெரியப்படுத்தல. அதனால இந்த கிராம சபை கூட்டத்தை நாங்க புறக்கணிச்சிருக்கோம். திட்டம் அதாவது நல்ல நல்ல திட்டம், மக்களுக்குள்ள பயனுள்ள திட்டம் எதுவுமே செயல்படுத்தல பஞ்சாயத்து போட்டு பிரசிடண்ட். அதனால நாங்க புறக்கணிச்சிருக்கோம். அந்த இதை தண்ணீர் பிரச்சனை 3 வருஷம் ஆச்சு, தண்ணீர் பிரச்சனை தீரல எங்க ஊர்ல சுகநாமத்து கிராமத்துல. அதனால பஞ்சாயத்து தலைவர் வந்து இவ்வளவு இத்தனை லட்சத்துக்கு செயல்படுத்திருக்கோன்னு பேப்பர் எழுதி கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் சும்மா பொய். அதெல்லாம் அவங்கள நம்ம நாங்க கூட எழுதலாம்ல, அவங்க எழுதுனா பொய். அதெல்லாம் சும்மா, அது எதுவுமே செய்யல. பொதுமக்கள்கிட்ட விசாரணை பண்ண தெரிஞ்சிடும் அவங்க செஞ்சிருக்காங்களா செய்யல அப்படின்னு. பொதுமக்கள்கிட்ட விசாரிக்கணும். அது வந்து தலைவர் சொல்றதை கேட்க கூடாது. தலைவர் சொல்லாமலே வந்து அவங்க பேப்பர்ல எழுதிக்கிட்டு அப்படி சொல்லலாம். நீங்க அதை கவர் பண்ணி எடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்துங்க, எல்லாருக்கும் தெரியட்டும். இது வந்து அரசுக்கு தெரியட்டும், அரசுக்கு தெரியணும்ல அவங்க சொல்றது இதெல்லாம் செஞ்சிருக்காங்களான்னு பொதுமக்கள்கிட்ட விசாரணை பண்ணணும், அரசுக்கு இதை தெரியப்படுத்தணும். இதை வந்து ஊராட்சிக்கு வர்ற இந்த சொக்கராமத்தூர் ஊராட்சிக்கு வர்ற பண்டு எதுவுமே முழுமையா செலவு பண்ணல. எல்லாத்துலயுமே ஊழல், தண்ணியில ஊழல், வாராங்கல் சுத்தம் பண்றதுல ஊழல், பிளாட் போடுறதுல ஊழல், எல்லாத்துலயுமே ஊழல். இந்த கிராம இதுல தெரிஞ்சுக்கிட்டு என்ன போட்டுருக்காங்களோ இந்த வெள்ள வெள்ளைய போட்டுப்பாங்க பாருங்க. யாரா வராங்கன்னா இந்த மாவு போடுவாங்க தெருவில். இந்த மாவு போடுறத வச்சு நாங்க தெரிஞ்சுக்கிட்டு என்னன்னு கேட்கும் போது கிராம கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதுல நாங்க 4 பேர் எங்க தெரிஞ்சவங்க கூட்டிருக்கோம், அவ்வளவுதான். அது மற்றபடி எந்த ஒரு விளம்பரம் இல்ல. நோட்டீஸ் அடிச்சமுக்காங்க, 500 நோட்டீஸ் அடிச்சமுக்காங்க. ஒரு நோட்டீஸ் கிடையாது. வாங்க தெருவில் எப்படியா மக்கள் படிச்சு ஒரு நோட்டீஸ் கீழே போட்டுருவாங்களா? எந்த தெருவில் ஒரு நோட்டீஸ் இருக்கா நீங்க பாருங்க. வந்து ஒரு நோட்டீஸ் கூட கிடையாது. இது அரசு கவனத்துக்கு நீங்க தெளிவா தெளிவுபடுத்துறோம்.